கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, நீங்க பேசுங்க. ஜனங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்க இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க. கொஞ்சம் பின்னாடி முன்னாடி பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெக்கப்படுறீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, கர்த்தர் நல்லவ. இன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 126:5 வசனத்தை வாசிக்கும் போது, வசனத்தை வாசிக்கலாம். 126:5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்னைக்கு உங்களோடு கூட கண்ணீர் என்கிற வார்த்தையினால, அந்த வார்த்தைக்கிழகா உங்களோடு கூட பேச நான் கர்த்தர் கொடுத்த ஏவுதலுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக சூழ்நிலையிலே கண்ணீர் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் அநேகர் வாழ்க்கையில மாறிவிட்டது. அநேகர் வாழ்க்கையில கண்ணீர், 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 கண்ணீர். இந்த கண்ணீர் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏன் வந்தது என்று கேட்டால், பிரச்சனை போராட்டத்தை பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருகிறது. தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில கண்ணீர், தோல்வி வரும்போது கண்ணீர், முடியாத போது கண்ணீர், ஜெயிக்க முடியாத போது கண்ணீர், சில பணம் பார்க்க முடியாத போது கண்ணீர், சாப்பாடு இல்லாத போது கண்ணீர், பிள்ளைகளுடைய வசதிகள் பெருகாத போது கண்ணீர், வாழ்க்கை நன்றாக இல்லை என்றால் கண்ணீர், இப்படி எதிர்பார்த்த காரியங்கள் எதுவும் நடக்கலைன்னு சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில கண்ணீர் வருகிறது. இந்த கண்ணீர் என்பது முதலாவது ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு ஒரு சாபமாகவே வந்தது. சாபம். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாருமே சிரித்து மகிழ்ந்து இருக்கதான் ஆண்டவர் முதல் மனுஷன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அந்த பாவத்தின் கனியை அவன் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட உடனே நிர்வாணம் என்று கண்டுபிடித்தான். கடைசியில வேர்த்து விறுவிறுத்து கடைசியில தோட்டத்தை விட்டே வெளியில அனுப்பிட்டார் ஆண்டவர். ஏனென்றால் கர்த்தர் சொன்னதை மீறி செய்தார்கள், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். அந்த நாளில் ஆண்டவர் சொன்னார், நீ என் வார்த்தைக்கு மீறி நடந்ததுனால நீ மரிப்பாய், சாகவே சாவாய் சொன்னார். லூசிஃபரை பார்த்து திட்டினாரு, வலு சர்பத்தை பார்த்து திட்டினார், சபித்தாரு. ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கூட சபித்தார். இனிமேல் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க கர்ப்பவதி ஆகும் போது பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்க குழந்தை பெற்றெடுப்பீங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த நன்மை தீமை அறிக்கத்திற்க ஜீவ விருட்சத்தின் கனியை அன்னைக்கு ஆண்டு சாப்பிடாத சொன்ன கனியை சாப்பிடாம இருந்திருந்தா, குழந்தை பெற்றெடுக்கிறது கூட வலி இல்லாம சுகமாவே எல்லாரும் பெற்று எடுத்திருப்பாங்க. அப்படி வலியோட பெற்றெடுக்கும் போதே நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல தாத்தா பாட்டி எல்லாம் 10-12 பேர் குழந்தைங்களை என்ன பண்ணாங்க, பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மா எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் கத்திரி சோத்திர உண்மையாவே கைகளை தட்டி நம்ம என்ன பண்ணோம், வாழ்த்துக்களை தெரியப்படுத்தணும். சரி, எல்லாம் அம்மாமார்களுக்காக உங்க அம்மாக்களுக்காக கையை தட்டுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா போன உடனே உங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, என்னை பெத்தெடுத்தியம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிமான்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டானா, பாஸ்டர் சொல்ல சொன்னாரு சொல்லுங்க. சரியா? ஏன்னா அந்த வலியெல்லாம் தாங்கி அந்த ஆப்ரேஷன் செய்தாங்களோ இல்லை நார்மல் டெலிவரி இருக்கிறதுலே, ஆப்ரேஷனை காட்டிலும் மோசமானது நார்மல் டெலிவரி தான் சொல்றாங்க இல்லையா, அவ்வளோ வேதனையில குழந்தைய பெற்றெடுத்தார். அந்த கண்ணீர் வேதனை துக்கம், ஆனாலும் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்ணீர் என்பது மனிதன் வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கிறது. தூசிப்பட்டாலும் கண்ணீர் வரும், கண்ணில் ஏதாவது குத்திட்டாலும் கண்ணீர் வரும், அழுகை சந்தோஷம் இந்த மாதிரி உபத்திரங்கள்லாம் வரும்போது கண்ணீர் வருகிறது. இங்கே பார்க்கும்போது வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று வசனம் சொல்லும். இப்போ கண்ணீரை ஆண்டவர் விதையோடு கூட பேசும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு விவசாயியை பார்க்கும்போது, விவசாயி என்ன பண்றாரு, மழை இல்லாத காலங்களில அவருக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் விதைகளை, நெற்களை என்ன பண்ற, நெல்லை எடுத்துக்கொண்டு போய் விசுவாசமாக அழுது கொண்டே கண்ணீரோடு விதைக்கிறார். மழை வருமா வராதா தெரியாது, இருக்கிறது கொஞ்சம் ஆசீர்வாதம். அந்த நெல், இந்த விதையை நான் எப்படி இதை போட்ட பிறகு இது வளரணும், இதுக்கு தண்ணீர் தேவை, கரெக்டான அறுவடை நேரத்துல நான் அறுக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணுமே சொல்லி விதைக்கும் போது, ஐயா இருக்கிறது கொஞ்சம் தான் ஆனா நான் விதைச்சே ஆகணும். எந்த விவசாயம் விதையை வச்சுட்டு அந்த விதையை விவசாயத்துல நெல் அவர் விதைக்காம இருக்கவே மாட்டாங்க, விதைச்சே ஆகணும். விதை என்பது விதைக்கப்படதான். அப்போ விதையை விதைக்கிற பொழுது அவன் அந்த மனுஷன் என்ன செய்யறா சொன்னா, கண்ணீரோடு விதைக்கிறான். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்ன நம்பிக்கைன்னா, கண்டிப்பா இது வளரும்,
இந்த அறுவடையை நான் பார்ப்பேன், இந்த அறுவடையில ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கூட நாம் கூட ஒரு விவசாயியை போல நாம விதைக்கிறோம். எப்படி விதைக்கிறோம்? நம்முடைய கண்ணீரை பல நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில ஜெபத்துல நம்முடைய கண்ணீரை விதைக்கிறோம். ஜெபம் என்கிற விதையை விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறோம். அந்த கண்ணீர் ஆண்டு பார்க்கும்போது ஒரு விதையாக பார்க்கிறோம். உன் கண்ணீர் ஜெபத்துல நீ அழும்போது, உன் தேவைக்காய் அழும்போது, புலம்பும் போது, கலங்கும் போது கர்த்தர் பார்க்கிற விதம் எப்படின்னா, நான் தேவன் உனக்கு ஒரு விதையாக பார்க்கிறார். சாதாரண தண்ணீராய் பார்க்கல. இந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா தண்ணி ருசித்து பார்த்தீங்கன்னா உப்பு கரைக்கும், அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஆனா இந்த கண்ணீரை ஆண்டு பார்க்கும்போது ஒரு விதையாய் பார்க்கிறார். ஆண்டு சொல்ற கண்ணீரோடு விதைக்கிறவன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கூட நம்ம விவசாயி இல்லை, விவசாயம் செய்யறது இல்லை. சிலர் கார்டன் ரெடி பண்ணுவீங்க, வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு செடியை வளர்க்கலாம், ஏதோ ஒரு ஏதாவது தக்காளி செடி வளர்க்கலாம், ஏதோ ஒன்று விதைப்பீங்க. ஆனா பெரிய அளவில் விதைக்க முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே நிறைய கண்ணீர், நம்ம ஜெப நேரத்துல நம்ம அழுகுகிறோம். ஆண்டு சொல்றா, நீ கண்ணீரோடு உன் ஜெபத்தை விதைக்கிறாயா? நீ கண்ணீரோடு உன்னுடைய பணத்தை ஆண்டவருக்காக விதைக்கிறாயா? கண்ணீரோடு உன் நேரத்தை ஆண்டவருக்காக விதைக்கிறாயா? ஆண்டு சமூகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ கம்பீரமாய் அறுப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமாய் அறுப்பேன், கர்த்தர் என்னை கம்பீரமாய் அறுக்க செய்வார், என் கண்ணீரின் விதைக்கு தேவன் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் நான் தோல்வியை பார்க்க மாட்டேன். அறுவடை வருகிற போது அவனுக்கு ஒரு பெரிய கம்பீரம் வரும், ஒரு பெரிய கம்பீரம் வரும். ஐயா, நான் விதைத்த விதைகள் எல்லாம் பல மடங்கு வளர்ந்து பல தானியங்களாய் முளைத்து இப்ப அரிக்கட்டுகளாய் நிற்கிறது. இதை வெட்டி நான் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், எனக்குரிய ஜீவனத்துக்குரியதோ மற்றவர்களுக்காகவும் நான் வியாபாரம் செய்வேன்கிற கம்பீரம் அவனுக்குள்ள வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் கதை சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு விதைக்கிற பொழுது நிச்சயம் கம்பீரமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன் கண்ணிற்கு நிச்சயம் பதில் உண்டு. அநேக நேரங்கள்ல உன்னை பார்த்து அநேகர் பரியாசம் பண்ணலாம். யோபுவை குறித்து பார்க்கும்போது 16:20 யோபு 16:20 வாசிக்கலாம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபு 16:20 என் சிநேகிதர் என்ன என்ன பண்ணுகிறாங்க, பரியாசம். யாராவது உங்களை கேலி செய்தால் பரியாசம் பண்ண உங்களுக்கு என்ன வரணும், கோபம் வரும் முதல். ஆனால் திட்ட முடியல, எதுவும் பேச முடியலன்னா என்ன வரும், கண்ணீர் தான் வரும். ஆனால் பல இடங்களில் நீங்கள் சும்மாவே கண்ணீர் வடிக்கிறத காட்டிலும் யோபு சொல்றார், என்னுடைய சிநேகிதர் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. நான் யாரை பார்த்து அழுகிறேன், என் கண்ணீர் யார் பார்த்து வருகிறதுனா, என்னை பரியாசம் பண்ணினதுனால என் தேவனை பார்த்து நான் அழுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து அழுகிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு திருமுனையில் உட்காந்து அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை, சும்மா உட்காந்து அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த சாவு வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே அழுவாங்க. ஆனால் அவங்களுடைய சிலருடைய பழக்க வழக்கங்களை சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சிலர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்க்க போகிற போது கேலிக்குத்தோடு பேசிக்கிட்டு போவாங்க. சிலர் அன்புள்ளவங்க, ஐக்கியம் உள்ளவங்க, உறவு இருக்கிறவங்க அழுதுகிட்டே கூட என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆனால் இந்த சா வீட்டுக்கு சிலர் போகும்போது அவனுக்கு தேவை செத்தது நல்லது தான், அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் அநியாயக்காரன் அப்படின்னு கிண்டலம் கேலிமாவே பேசிட்டு வருவாங்க திருமுனை வரைக்கும். ஆனால் அந்த திருமுனைக்கு வந்த உடனே இந்த கூட்டம் அழுகிறது கூட்டங்களை பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவாங்க. திருப்பியும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்னடா இவ்வளோ கிண்டலம் கேலிமா பேசிட்டு வந்தாங்க, சிரிச்சிட்டு வந்தாங்க, இப்போ இங்கே வந்துட்டு இப்படி அழுகுறாங்களே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, எங்கள் தம்பி அப்படி சித்தின்னு சொல்லி அழுவாங்க செத்தவங்களை பார்த்துட்டு. ஆனால் வரதுக்கு முன்னாடி சிலர் கேலி கூத்தெல்லாம் பண்ணிட்டு போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு கூட என்ன பண்ணுவாங்க, சாகு வீட்டுக்கு போவாங்க. முடிஞ்ச உடனே மறுபடியும் வெளில போகும்போது கூட இருக்கிறவங்கலாம், என்ன இவ்வளோ கிண்டல் பேசுறீங்க, இப்போ அங்கே போய் அப்படி அடிச்சுட்டு அழுதுங்களே அழு கேட்டால் என்ன பண்ணுறது, எல்லாரும் அழுதாங்க, அதனால நானும் அழுதேன். தன்னால் என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நம்முடைய நேச்சர் அது தான், யாராவது அழுதா நம்ம என்ன பண்ணுவோம், அழுவும். ஆனால் சில ஆள் இருக்குது, யார் அழுதாலும் என்ன பண்ணாது, அழாது. யார் கண்ணில் தண்ணி வரட்டோ சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கோம், அழவே அழாது, சிரிப்பு தான் வரும் அவங்களுக்கு. எவ்வளோ கஷ்டமான பாதையில் போயிட்டுருப்பாங்க, அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்து சிரிச்சிட்டு வா, தேவைதான், நல்லா படட்டும், நல்லா படட்டும், கேலி கூத்து பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோபு தாசன் சொல்லுகிறா, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணினார்கள், என் தேவனை நோக்கி என் கண் கண்ணீர் சொரிந்தது. அல்லேலூயா.
எனக்கு நீங்களும் யார் பரியாசம் பண்ணினாலும் சரி உன் கஷ்டத்தை குறித்து தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி நீ கண்ணீர் விடுவாயானால் அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வெடிக்கும் போது உனக்கு என்ன வரும்? நிச்சயமா பலன் வரும், பதில் வரும். மனிதன் உன் கண்ணீரை துடைக்கவே முடியாது. ஒரு நேரம், ஒரு நிமிஷம், ஒரு வேளை யாராவது வந்து கச்சி எடுத்து தொடச்சு விடலாம், ஆனால் அதுக்கு ஆறுதல் கிடையாது. அது வந்து உனக்கு சரியான முடிவு இருக்காது. ஆனால் நிரந்தரமான கண்ணீரை துடைக்கிறவர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நண்பர்கள் நம்மை பரியாசம் பண்ணலாம், நம்முடைய உறவினர்கள் பரியாசம் பண்ணலாம். இவளுக்கு தேவைதான், இவனுக்கு தேவைதான், அழட்டும், கஷ்டப்படட்டும், கடல்ல சிக்கட்டும், தவிக்கட்டும்னு உன்னை கரிய பரியாசம் பண்ணலாம், உன்னை அழ வைக்கலாம். ஆண்டவர் சொல்ற, ஆனா அழாத உன் கண் தேவனை நோக்கி கண்ணீர் விடுமானால் அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். யோபு வாழ்க்கையில எவ்வளவு வேதனை பாருங்க. 10 பிள்ளைகளை இழந்தான், எல்லா மிருக ஜீவன்களை இழந்தான், எல்லா செல்வாக்கை இழந்தான். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினான், பொருத்தனை செலுத்தினான், கடைசி நேரத்துல எல்லாவற்றையும் இழந்தான். 10 பிள்ளைகளை இழந்தான். ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை இல்ல, 10 பிள்ளைகளை இழந்தான். 10 பிள்ளைகளை இழந்து கடைசியில ஒன்றும் இல்லை. அவன் சரீரமும் புண்ணாலே பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் போய் சாம்பலில உட்கார்ந்தான், ரட்டு உடுத்தி அவன் சாம்பல்ல உட்கார்ந்து நல்ல வஸ்திரம் போட முடியாம, சாப்பாடு இல்லாம, ஐயோ ஒரு பக்கத்துல என்னுடைய 10 பிள்ளைகளை இழந்துட்டேன், என்னுடைய செல்வாக்கை இழந்துட்டேன், என்னுடைய எல்லா சொத்துக்களை இழந்துட்டேன், மிருக ஜீவன்களை இழந்துட்டேன், என்னுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை எல்லாம் இழந்துட்டேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்துல கூட ஒரே புண்ணு கொப்பளங்கள் வந்தது. சிரட்டை எடுத்து அவன் என்ன பண்றான்? கீறான் என்று வேதம் சொல்கிறது. சாத்தான் அப்படியெல்லாம் வந்து சோதித்தார். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து அமைதியா இருந்து கொண்டே இருந்தார். அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம் கையை விட்டு போகும்போது நம்மளால தாங்க முடியாது, அழுது கொண்டுதான் இருப்போம். இவருடைய நண்பர் எல்லாரும், யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு பிரதியுத்தரம் பேசி, யோபுவே நீ நீதிமானா இருக்கல, நீ ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது செய்திருக்க, அதனாலதான் எல்லாமே ஏற்று நீ இழந்து விட்டாய் என்று சொன்னார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, யோபுவுக்கு கர்த்தர் ஒரு சோதனை வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ அழுகிறாய், இது உனக்கு ஒரு சோதனையா இருக்கும். இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் நீ அழுது கொண்டிருக்கிற, இது உனக்கு ஒரு சோதனையா இருக்கும். முடிவு பரியந்தம் என்னை நீ விசுவாசிக்கிறாயா? முடிவு பரியந்தம் என்னை நீ நேசிக்கிறாயா? முடிவு பரியந்தம் என்னையே நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்பதற்கு தேவன் வைக்கும் ஒரு சோதனையாய் கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் யோபு முடிவு பரியந்தம் ஆண்டவருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டான். அவனுடைய மனைவி அவனை திட்டினது, அவனுடைய மனைவி அவனை அவமானமாய் பேசினான். இன்னும் கூட ஆண்டவரை நம்புறியே. இன்னைக்கு கூட நீ சபைக்கு வர்றதுனால நிறைய பேர் உன்னை கேலி செய்யலாம், உனக்கு போய் என்ன நடந்தது? அன்பான தேவ பிள்ளைய, இதெல்லாம் சாத்தானவன் உனக்கு உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்க கேட்கிற கேள்வி. ஆனா அன்பான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யோபு அவன் கர்த்தருக்குள்ள இருந்தபோது, புண்ணுள்ளவனாக சாம்பலில் அமர்ந்திருந்த போது கூட கர்த்தர் அவனை நினைத்தள்ளினார். அவனுக்கு முந்தின நிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பிந்தின நிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வத்தா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவ, உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் அவனுக்கு அந்த யோபுக்கு அந்த சிநேகிதர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணினாங்க. அவன் மனைவி அவனை வேதனைப்படுத்தினான். எதுவும் இல்லை, சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. ஒருவேளை கணவன் நம்மை வேதனைப்படுத்தலாம், நம்ம விசுவாசத்தை விரோதமாய் பேசலாம், நம்முடைய மனைவி நம்ம விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசலாம். உங்கள் மனைவியை, உங்கள் கணவனோ, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை உங்களை நேசிக்காதபடிக்கு சிச்சையாய் பேசலாம், அவமானப்படுத்தி பேசலாம், விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசலாம். ஆனால் பொறுமையாக இருங்க, விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். நிச்சயம் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உரலிலேயே சொல்லலாமா? நிச்சயமாய் ஒரு முடிவு இருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் தருகிற கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமாய் முடிவு வைத்திருக்கிறார். அந்த முடிவுக்காய் காத்துரு, ஒரு நாளும் மாறாது. ஒரு நாளும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. ஒருவேளை யோபு பாருங்க, அவன் மனைவி சொல் பேச்சை கேட்டு ஆண்டவர் விரோதமாய் பேசியிருந்தா அந்த சோதனையில ஜெயித்திருக்க முடியாது. ஆண்டவரை விட்டு விலகி இருந்தா அவனுடைய ஆசீர்வாதம் போயிருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்திருக்க முடியாது.
மறுபடியும் அவனுக்கு எல்லா மிருக ஜீவன்கள் உண்டாயிருக்காது, ஆஸ்திகள் பெருகியிருக்காது, செல்வாக்குகள் பெருகியிருக்காது, எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ காத்திருந்து அழுது கொண்டு இருக்கிறாய், காத்திருந்து அழுது கொண்டு இருக்கிறாய், ஆனால் கர்த்தர் கண்ணீரோடு விதைக்கிற உன் ஜெபத்திற்கு, கண்ணீரோடு விதைக்கிற உன்னுடைய காணிக்கைக்கு, கண்ணீரோடு நீ வருகிற தேவனுடைய சபைக்கு வருகிற உன் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறாய், நிச்சயம் கர்த்தர் கம்பீரமான ஒரு அறுவடையை தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அல்லேலூயா. யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா 31:16 வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். 31:16 வாசிக்கும் போது வாசிங்க, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை என்ன பண்ணு, அடக்கு. ஆலயத்துல கூட நீங்க அழும்போது ஆண்டவர் சொல்றார், அடக்கு அடக்கு. எரேமியா மூலமா சொல்றார், ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்ல, நேரத்தில் நம்ம அறியாம சத்தம் பெருகிடும், அழுதா என்ன வரணும், சத்தம் வரும் இல்லையா, அழும்போது சத்தம் வரும் இல்லையா. சிறு பிள்ளைங்கெல்லாம் அழும்போது பாருங்க எப்படி கத்து அழுவாங்க, ஒரு தேவைக்காக எப்படி அழும்போது சத்தம் போட்டு கதறுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை மாதிரி அழுதுட்டு இருக்கியா, இரவும் பகலும் நீ அழுதுகிட்டே இருக்கிறிய, சத்தம் உயர்த்தி அழுதுகிட்டே இருக்கிற, உன் அழாதபடிக்கு நீ என்ன பண்ணு, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை என்ன பண்ணு, காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டு. இப்ப கண் ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் சொல்றாங்க, நீ அழவே கூடாது, உன் கண்ணில் என்ன வரக்கூடாது, கண்ணீர் வரக்கூடாது, தண்ணி படக்கூடாது, உன் கண்ணை காத்துக்கொள்ளு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ அழுதுகிட்டே இருந்தானா கண்ணு கூட பிரச்சனை தான். ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா சொல்றாரு பாருங்க, நீ ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுற, ஆண்டவர் சொல்ற, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கு, உன் கண்ணீரை என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. சில நேரங்களில் இந்த உடைந்த பாத்திரம் நாம் பார்த்துருப்போம், அதில் தண்ணீரை ஊற்றி வைத்தா அது எப்படி தண்ணீர் வெளியில் வரும்னா எந்த வழியாக வருதுன்னே தெரியாது. ஒரு பவுலில் நல்ல நிறைய இடங்களில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரியாமல் அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும், தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி அடக்கினாலும் அது என்ன ஆகும், தண்ணி வெளில வந்து தான் ஆகும். ஏன்னா ஒரு ஓட்டை இல்லை, பல ஓட்டை அந்த பாத்திரத்தில் இருக்குது, விரிசல்கள் இருக்குது, அந்த விரிசல்னால தண்ணீர் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை கூட அந்த பாத்திரம் நொறுங்கி போனது போல அநேக ஓட்டைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், இதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சிந்தனை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டது, எனக்கு யாரும் இல்லையே சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறியா, கண்ணீர் விட்டுகிட்டே இருக்கிற, நீ அழமாட்டுக்கிற, ஆனால் உன் நினைவுகள் ஒரு சனிமை வரும்போது, ஒரு தேவை வரும்போது தன்னால் கண்ணீர் வடியுது, தன்னால் கண்ணீர் வடியுது. நான் என்னையா பாவம் பண்ணேன், நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் எதுக்கு இந்த வேலை செய்யணும், என்னை விசாரிக்க ஆள் இல்லையே, என்னை தாங்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்னை காப்பாற்ற ஆள் இல்லையே, என்னை போஷிக்க ஆள் இல்லையே, நான் நல்ல வசதியான வீட்டில் பிறந்தேனே, நான் நல்ல வசதியான வீட்டில் வாழ்ந்தேனே, எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, ஏன் என்னை மட்டும் தனிமையாக விட்டுட்டாங்க, எனக்கு யார் இருக்கிறா, நான் அப்படி சொல்லி நீ நினைக்கும் போதே உனக்கு கண்ணில் தண்ணி வருது, சொல்லி முடியல, அழுதுகிட்டே இருக்கிற. சில நேரத்தில் என் வாழ்க்கையில் நான் அமைதியாக இருப்பேன், சில நேரங்கள் வரும்போது, சில நேரங்கள் வரும்போது என் கண்ணில் தானாய் தண்ணீர் வரும், அப்படி தொடச்சிக்கிட்டே இருப்பேன் தண்ணீர் வரும், அடக்கவே முடியாது. சிலரை நினைப்பேன், விசுவாசிக்க உங்களை கூட சிலரை நினைச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தன்னால் என் கண்ணில் தண்ணீர் வரும், இரவு நேரங்களில் தண்ணீர் வரும், அப்படியே தொடச்சிப்பேன், ஆண்டவரே இவங்களை காப்பாற்றுங்க ஐயா, இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஏதாவது ஒரு வழி அவங்களுக்கு திறந்து கொடுங்க ஐயா. சிலருக்காக நான் இரவு நேரத்தில் ராஜாமத்தில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்து எனக்காக ஜெபிக்கல, என் ஜனம் என் சபை மக்களுக்காக சிலருடைய வாழ்க்கைக்காக நான் கண்ணீர் விடுத்து ஆண்டு சமூகத்தில் அமைதியாக, என் பக்கத்தில் என் பிள்ளை இருப்பான், அந்த பக்கம் என் மனைவி இருக்கும், அவங்களும் தூங்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியாக சத்தத்தை அடக்கிட்டு இருப்பேன், நினைப்பேன், நினைக்கும் போது அவங்கள சிலரெல்லாம் பேசின வார்த்தைகளாம் தான் நினைக்கும் போது என் கண்ணில் இருந்து தண்ணீர் வடியும், அழுது விடுவேன், அப்படியே தண்ணீர் வரும், அப்படியே துடைப்பேன், பேச்சே வராது, அப்படி பேச்சு எடுத்துட்டேன்னா சத்தம் வெளியில் வந்துடும், பஸ்ட் ஆகிடும், ஆண்டவரே அப்படின்ட்டு எத்தனை கேலி, எத்தனை பேர் என்னை பரியாசம்,
எத்தனை பேர் அவமானப்படுத்தினார், எத்தனை பேர் நிந்தித்தார்கள், எத்தனை பேர் நன்றி இல்லாமல் போனார்கள். சிலர் நினைக்கும் போது என் உள்ளம் உடைந்து கண்ணீர் வடியும், கண்ணீர் வடியும், கண்ணீர் வடியும் அப்படியே துடைத்து கொண்டே இருப்பேன். நல்லா பழகிடுவேன், திடீர்னு காரணம் இல்லாமல் பிரிவார்கள். அந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அழுகையாய் வரும், அழுகையாய் வரும், அழுகையாய் வரும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை அடக்கி உன் கண்களை காத்துக்கோ. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரை அடக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா இறந்து போனார். எங்கள் அப்பா இறந்து போகும்போது ஒரு காலத்தில் நான் எங்கள் அப்பாவுடைய டெட் பாடி இருக்குது அமைதியாக அப்படின்னு நின்றுட்டுருக்கிறேன். நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்ணில் வரல எங்கள் அப்பா இறந்து போகும்போது. எல்லாம் சொல்கிறாங்க, அழு 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 அழு, சொந்த பந்தெல்லாம் சொல்லுது அழுகுடா, ஏண்டா இப்படி நிற்கிற, கட்டி பிடிச்சி அழுகுடா. எனக்கு அழுகையே வரல, அப்படியே இருக்கிறேன், இப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன், அப்படியே பார்த்துட்டே அமைதியாக நின்றுட்டே இருக்க, கையை கட்டிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்கிறேன், அப்படியே நிற்கிறேன். எங்கள் அப்பா முகத்தையும் கையை பார்த்து, எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் இறந்து போன போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்ணிலேருந்து வரல, அப்படியே நின்று கொண்டு இருந்தேன். கடைசியாக அவர் அடக்கம் பண்ணின பிறகு போய் பார்த்துட்டு முனையில் வந்து நின்று நானே மண் எடுத்து அப்படி தூக்கி சிவம் பண்ணி போட்டுட்டு, ஆண்டவரே உங்கள் கையில் அவரை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டு வரும்போது, ஆட்டோவில் வரும்போது என் அறியாமல் ரெண்டு சொட்டு கண்ணீர் வெளியில் வந்து நிற்கும் போது பிதை, அங்கே புதைக்கும் போது எனக்கு வராத கண்ணீர் ஆட்டோவில் வரும்போது வந்தது. என் தங்க